ஹாய் கைஸ், விச்சர் அப்படிங்கிற சீரீஸோட சீசன் ஒன்னோட எபிசோட் டூவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் ஒரு பையன் அவனோட லவருக்கு டேசி அப்படிங்கிற ஒரு பூவை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அந்த பொண்ணு, எனக்கு இந்த பூ பிடிக்காது, எனக்கு ரோஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கீழே போட்டுருது. அவங்க தூக்கி போட்ட பூ அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுது. அது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு தெரியல. இது பாக்கிறதுக்கு ஒரு குகை மாதிரி இருக்கு. இங்க எஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு நம்ம யூனிஃபார் இங்க வந்ததை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி, நீ எப்படி இங்க வந்த, உனக்கு டெலிபோர்டேஷன் பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேக்குறாரு. ஆனா நம்ம யூனிஃபாருக்கு அவர் எதை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறதே சுத்தமா புரியல. அவங்க, இது என்ன இடம், நான் அப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே திரும்ப கேக்குறாங்க. உடனே நம்ம எஸ்டர் வேக வேகமா அவரோட இடத்துக்கு போய் ஒரு பூ மாதிரி ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வந்து அந்த வாயில கடிச்சுக்கிட்டு ஏதோ மந்திரம் மாதிரி சொல்றாரு. உடனே அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் ஓபன் ஆயிடுது. அவரு நம்ம யூனிஃபர் கிட்ட, இந்த போர்ட்டல் உன்னை உன்னோட வீட்டுக்கு கூட்டு போவோம், உனக்கு உன்னோட பவர்ஸ் பத்தி எதுமே தெரியாதுன்னா நீ உடனே இதுக்குள்ள பூந்து மறுபடியும் உன்னோட வீட்டுக்கே போய்டு, டெசா அப்படிங்கற ஒரு லேடி உன்னை கூப்பிடுறதுக்காக அங்க வருவாங்க அப்படினு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே நம்ம யூனிஃபரும் டக்குன்னு அதுக்குள்ள பூந்து அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் அவர் சொன்ன மாதிரியே டெசா அப்படிங்கற ஒரு லேடி அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க அங்க வந்த உடனே யூனிஃபரோட அப்பா கிட்ட அவர் வளர்த்துட்டு இருக்கிற பன்னிலாம் என்ன விலை அப்படினு சொல்லி கேக்குறாங்க. அவரு ஒரு பன்னி 10 மார்க்ஸ் அப்படினு சொல்லி அவங்க கிட்ட சொல்றாரு. உடனே நம்ம டெசா நம்ம யூனிஃபர காமிச்சி இந்த பீஸ்ட் என்ன விலை அப்படினு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவரு 6 மார்க்ஸ் அப்படினு சொல்லி சொல்றாரு. உடனே நம்ம டெசா 6 லாம் கிடையாது, 4 தான் அப்படினு சொல்லி அவங்கள வாங்கவும் செஞ்சிடுறாங்க. நம்ம யூனிஃபருக்கு இங்க என்ன நடக்குது அப்படினு சொல்லி ஒண்ணுமே புரியல. அவங்க பயங்கர கோவமா நம்ம டெசா கிட்ட, உன்னால என்ன வாங்கிட்டலாம் போக முடியாது அப்படினு சொல்லி சவுண்ட் கொடுக்கறாங்க. அதனால கடுப்பான நம்ம டெசா நம்ம யூனிஃபரை அவங்க இடத்துக்கு தூக்கிட்டு போய் அவங்கள ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிடுறாங்க. பன்னியை விட கம்மி விலைக்கு விக்கிற அளவுக்கு நம்ம என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோமா அப்படின்னு சொல்லி நம்ம யூனிஃபருக்கு இப்ப அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு கோவம் வர ஆரம்பிக்குது. அவங்க அதே கோவத்தோட அங்கிருந்த கண்ணாடியை உடைச்சி, இதுக்கு மேலே நம்ம உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அவங்களே அவங்களோட கையை கட் பண்ணிக்க போறாங்க. அப்படியே டைட்டில் கட் போட்டு எபிசோட் 2 ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம சிறியோட கதை வருது. நம்ம சிறி எங்க போறது, என்ன பண்றது அப்படின்னு எதுவுமே தெரியாம காட்டுக்குள்ள அப்படியே அம்போன்னு சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப பயங்கரமா பசிக்க வர ஆரம்பிச்சிருது. அவங்க பக்கத்துல வர ஒரு செடி நிறைய குட்டி குட்டி பழத்தோட இருக்கு. அவங்க பசியில அதை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது கிட்ட போகும்போது, அப்ப அந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்த ஒரு பையன் அது விசச்செடி அப்படின்னு சொல்லி அவங்கள அதை சாப்பிட விடாம தடுத்துறான். நம்ம சிறிக்கு ஃபர்ஸ்ட் அவனை பார்க்க பயமா இருந்தாலும் அடுத்த கொஞ்ச நேரத்துல அவங்க அவன் நல்ல பையன் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அவன் நம்ம சிறி பயங்கர பசியில இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எலிக்கறி எல்லாம் சமைச்சு தரான். அவங்க அதை சாப்பிட்டுட்டு அந்த பையன் கிட்ட, நீ யாரு, நீ எந்த இடத்த சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவன் அவங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரியே தெரியல. அவன் பட்டுக்கும் அவனோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம சிறி அவங்க 2-3 நாளா இந்த காட்டுக்குள்ள தனியா சுத்திட்டு இருக்கிறதையும் அவங்க யாருன்னே தெரியாத ஒருத்தனை தேடி அவங்க இப்ப போயிட்டு இருக்கிறதையும் அவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா அவன் அதுக்கும் எந்த ரியாக்ஷனுமே தரமாட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கொஞ்ச தூரம் போன உடனே காட்டுக்கு நடுவுல சிண்ட்ராவோட பிளாகை வச்சுட்டு கொஞ்சம் பேர் சுத்திட்டு இருக்கிறத நம்ம சிறி கவனிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவங்க குசியாகி நேரா அந்த இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பையனும் அந்த இடத்த விட்டு காணாம போயிடறான். இப்ப பார்ல ஒருத்தர் தனியா நின்று பாடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவர் பேரு டாண்டிலியன். அவர் பாடின பாட்டு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்த எல்லாரும் அவரை பிரெட்டாலே அடிக்கிறாங்க. அவரும் வெக்கமே இல்லாம அந்த பிரெட் எல்லாம் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போறாரு. அப்பதான் அவரு அங்க நம்ம கிரல்ட் ஆஃப் ரிவியா இருக்கிறத கவனிக்கிறாரு. உடனே அவரு அவர் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, நம்ம டாண்டிலியன் அவர்கிட்ட, நீங்க தான் விச்சரா, நீங்க எப்படி மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு அசால்ட்டா சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி மேல கேள்வியை கேட்டு தொணத்தணும்னு பேசிட்டே இருக்காரு. அவன் தொல்லை தாங்க முடியாம நம்ம கரல்ட்ட அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அப்ப அங்கிருந்த ஒத்துவன் டக்குன்னு அவர்கிட்ட ஓடி வந்து, நீங்க தானே விச்சர், என் இடத்துல ரொம்ப நல்லாவே ஒரு பீஸ்ட் உள்ள பூந்து கிரெயின்ஸ் எல்லாம் திருடி தின்னுட்டு இருக்கு, நீங்க அதை கொன்னதான் நாங்க எல்லாரும் இங்க நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவர்கிட்ட 100 காயின் தரான். உடனே நம்ம கிரல்ட்டும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு 180 காயின்னா நான் வேலையை முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி டீல முடிச்சுட்டு உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. டாண்டிலியனும் அட்டை பூச்சி மாதிரி நம்ம விச்சர் பின்னாடியே ஓட்டிட்டு
அவர் கூடயே போக ஆரம்பிச்சிடறான். நம்ம கிரேல்ட்டு நீ என் கூட வந்தினா நீ செத்துருவ, அதனால மரியாதையே திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் டாண்டிலியான்னு எனக்கு அட்வென்ச்சர் கதையை கேட்கறத விட அட்வென்ச்சர் லைஃப் வாழ்றது தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு அவர் கூட வரது கூட பெரிய பிரச்சனையே தெரியல, ஆனால் அவர் தொணத்தொணன்னு பேசிட்டே வர்றது தான் அவருக்கு பயங்கர கடுப்பாகுது. அதனால நம்ம கிரேல்ட் அவர் கிட்ட கூப்பிட்டு வாய் மூட்டு வரதா இருந்தவா இல்லைனா இங்கேயே கடை அப்படின்னு சொல்லி அவர் வயிற்றுலேயே குத்தி அவர் அங்கே படுக்க வச்சுட்டு அவர் பட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நம்ம எனிஃபரோட கதை வருது. அவங்க கையை அறுத்துக்கிட்டு சாக ட்ரை பண்ணாலும் டெஸா அவங்க உயிரை காப்பாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்ம எனிஃபருக்கு ஏதோ ட்ரைனிங் கொடுக்க போகிறதா சொல்லி அவங்கள ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இவங்களை மாதிரியே இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கு. நம்ம டெஸா இப்போ அவங்க ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேஜிக் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு குழப்பமான விஷயம், நீங்கள் உங்கள் பவரை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கலன்னா அதுவே உங்களை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்க முன்னாடி இருந்த கல்லை தொடாமலே அவங்களை தூக்க ட்ரை பண்ண சொல்கிறாங்க. எல்லாரும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் யாராலையுமே அது முடியல. ஒரு பொண்ணு மட்டும் அசால்ட்டாக அதோட பவரால் அந்த கல்லை மேலே தூக்கிடுது. ஆனால் அந்த கல்லை மேலே தூக்கின அடுத்த செகண்டே அந்த பொண்ணோட ஒரு கை அப்படியே ஒட்டு மொத்தமாக கரிஞ்சு போன மாதிரி ஆயிடுது. அதை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. உடனே நம்ம டெஸா இதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன், நீங்கள் உங்களோட பவரை பேலன்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேபிள் இருந்த ஒரு பூவை கையில் எடுத்துட்டு இப்போ அந்த மந்திரத்தை சொல்லி அந்த கல்லை பறக்க வைக்கிறாங்க. உடனே அந்த பூ கரிஞ்சு போயிடுது, அதுக்கு பதிலாக அந்த கல்லும் கொஞ்ச நேரத்துக்கு பறக்குது. அதை பார்த்துட்டு இப்போ அங்கிருந்த எல்லாருமே அதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அங்கிருந்த எல்லாரோட கல்லுமே இப்போ பறக்குது, ஆனால் நம்ம எனிஃபரோட கல் மட்டும் பறக்கவே இல்லை. நம்ம எனிஃபர் திரும்ப திரும்ப அந்த மந்திரத்தை சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கல் பறக்கவே மாட்டேங்குது. அவங்க அந்த பூவை கறிக்க மனசு இல்லாம தான் அப்படி பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம டெஸாக்கு நல்லாவே புரியுது. அவங்க நம்ம எனிஃபர் கிட்ட வந்து மேஜிக்ல நம்ம ஒன்னு கொடுத்ததுதான் நம்மளால ஒன்னு எடுக்க முடியும், அதனால நீ இப்ப இந்த பூவை கறிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம எனிஃபருக்கு உண்மையிலேயே அது வரலையா இல்ல அவங்களுக்கு அப்படி பண்றதுல விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல. அவங்க உடனே அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாங்க. இப்பதான் அவங்க இருக்கிற அந்த இடத்த காட்டுறாங்க. இந்த இடம் கடவுளுக்கு நடுவுல ஒரு தீவு மாதிரி இருக்கு. டெஸா கிட்ட கோச்சிக்கிட்டு அங்கிருந்து வெளியே போன நம்ம எனிஃபர் இப்ப நேரா நம்ம ஈஸ்டரை பார்க்க போறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப நம்ம சிறி காட்டு நடுவுல சிண்ட்ராவ சேர்ந்த சில மக்களை மீட் பண்றாங்க. இவங்க எல்லாரும் நெல்ஃபார்ட் சிண்ட்ராவை அட்டாக் பண்ணும் போது அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி வந்தவங்க இப்ப காட்டுக்கு நடுவுல கொஞ்ச நாள் அகதிகளா தங்கியிருக்காங்க. அங்கிருந்த ஒரு பையன் நம்ம சிறிய பார்த்துட்டு நீயும் சிண்ட்ரால இருந்தா தப்பிச்சு வந்தியா, வா நான் உன்ன என்னோட ஃபேமிலிக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அவரோட ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு கூட்டு போறாரு. அந்த பையனோட அம்மா அவங்களோட இந்த நிலைமைக்கு சிண்ட்ராவோட மகாராணி தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளான்ட் மேல பயங்கர கோபமா இருக்காங்க. இவங்க ஏன் கிளான்ட் மேல இவ்வளவு கோபமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு நைட்டா இருந்து ராஜ குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் அவரோட உயிரையே விட்டுருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம சிறி அவங்க ஒரு பிரின்சஸ் அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்லாம அதை மறைச்சி அவங்களும் அவங்கள ஒரு சாதாரண ஆள் மாதிரி காமிச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவர் வாங்கின காசுக்கு ஒழுங்கா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்ல மறைஞ்சிருக்கிற அந்த பீஸ்ட தேடி போயிட்டு இருக்காரு. கூடவே நம்ம டாண்டிலியனும் போயிட்டு இருக்காரு. நம்ம டாண்டிலியனுக்கு இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி பீஸ்ட் ஹண்டிங் போய் பழக்கம் கிடையாது. அவரு நம்ம ஹீரோ என்ன பண்ணாலும் நீங்க எப்படி பண்றீங்க, நீங்க அமைதியா போறீங்க, நீங்க பதுங்கி பதுங்கி போறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருக்காரு. அப்ப டக்குன்னு எங்கிருந்து ஒரு கல்லு பறந்து வந்து நம்ம ஹீரோ தலையிலேயே சமயம் அடிச்சிடுது. அவரு யார் இந்த கல்லை தூக்கி போட்டுருப்பா அப்படின்னு சொல்லி அந்த கல்லை கையில வச்சுக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ள பார்த்துட்டு இருக்கும் போது அங்க கொம்புலாம் வச்சுக்கிட்டு மனுஷ மாதிரியே ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம டாண்டிலியன் பயந்துடுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த உருவம் நம்ம ஹீரோவை அடிச்ச மாதிரியே நம்ம டாண்டிலியனையும் அடிச்சு மயக்க மாக்கிடுது. இப்போதான் அந்த பீஸ்ட் காட்டை விட்டு வெளியே வருது. அது பார்க்கறதுக்கு மனுஷனும் ஆடும் கலந்த மாதிரி ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அது பேச வர செய்து நம்ம ஹீரோ அதை பிடிச்சி நீ என்ன பேசுற, நீ என்ன வகையான பீஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது என் பேரு டார்க், நான் ஒரு பழங்காலத்தை சேர்ந்த ரொம்பவே ரேரான இன்டெலிஜென்டான ஒரு கிரியேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுது. உன்னை நம்ம ஹீரோ நீ பாக்குறதுக்கு நல்ல மாதிரி தான் தெரியல, அதுக்காக நான் உன்னை கொல்லாம உயிரோட விட்டுறேன், அதுக்கு பதிலா நீ இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொல்லி வாய் முறத்துக்குள்ள டக்குன்னு பின்னால இருந்து யாரோ வந்து அவர் அடிச்சு மயக்க மாக்கிறாங்க. இப்ப நம்ம டெஸா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு மைண்டை ரீட் பண்றது எப்படி அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு பார்ட்னரை கொடுத்து அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அவங்களோட பார்ட்னரோட பயத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆனா யாராலையுமே அது முடியற மாதிரி தெரியல. எல்லாரும் அப்படியே காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எனிஃபர் மட்டும் டக்குன்னு அங்கிருந்து எந்திரிச்சு வந்து நம்ம டெஸா கிட்ட என்னோட பார்ட்னருக்கு பாம்பனா பயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம டெஸா அவங்க ஒன்னும் எதுவுமே கண்டுபிடிக்கல. அவங்க இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக தான் போய் சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை திட்டி அந்த இடத்த விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. நம்ம எனிஃபர் அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் நேரா நம்ம ஈஸ்டர் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. நம்ம ஈஸ்டர் அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கும் ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு, நான் ஆனா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த பவர் கிடைச்சிச்சு
போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா திரும்ப திரும்ப ட்ரை பண்ற அளவுக்கு நம்ம எனிஃபருக்கு பொறுமை இல்ல, அவங்க நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவரு அப்பலா இல்ல நீ வேணா என்னோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத ரீட் பண்ண ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்களும் உடனே அதை ட்ரை பண்ணி பாக்குறாங்க. இந்த வாட்டி அவங்களோட பவர் அவங்க நினைச்சதை விட ரொம்பவே சூப்பரா வேலை செய்யுது. அவங்களால இப்ப நம்ம ஈஸ்டர் நினைக்கிற எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் அவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம டெசா அவங்க எல்லாரையும் எழுப்பி அவங்களை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. இந்த இடத்தோட பேரு டோர்லாடா த டவர் ஆஃப் கர்ல் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துக்கு நடுவுல பயங்கரமா மின்னல் வர அடிச்சிட்டு இருக்கு. இதான் இப்ப இவங்களுக்கான ட்ரைனிங். அவங்க எல்லாரு கையிலயும் ஒரு பாட்டில் இருக்கு, அதை வச்சு அவங்க எல்லாரையும் அந்த மின்னலை பிடிக்க சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க எல்லாரும் மின்னல் எப்படி பாட்டில பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மேல போறதுக்கு பயந்தாலும் நம்ம டெசா மேஜிக்கால இதை செய்ய முடியும், நீங்க எல்லாரும் இப்ப இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் ஒரு ஆளா மேல வர சொல்றாங்க. ஆனா அவங்க யாராலையுமே அதை ஒழுங்கா செய்ய முடியல. ரெண்டு பேர் மின்னல் கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம டெசா நம்ம எனிஃபர் மேல வர சொல்றாங்க. அவங்களால இது முடியல, மின்னல் அவங்க கையில அடிச்சு அவங்களை பறக்க விட்டுருது. அதுக்கப்புறமா அவங்க சப்ரினா அப்படிங்கிற இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு அதை செஞ்சு காமிக்க சொல்றாங்க. இந்த பொண்ணு இங்க வந்ததுல இருந்தே மேஜிக்க ரொம்ப நல்லாவே கத்திட்டு இருக்கு. இப்பயும் அது மின்னலை ரொம்ப ஈஸியா பாட்டிலுக்குள்ள பிடிச்சிருது. அது நம்ம எனிஃபருக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க அவங்க உடம்புல அடிச்ச அந்த மின்னலோட பவரை அப்படியே திருப்பி எடுத்து நம்ம சப்ரினாவை அட்டாக் பண்ண பாக்குறாங்க. ஆனா நம்ம டெசா அதை தடுத்து அந்த மின்னலை மறுபடியும் மேலே அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா கிளாஸ் முடிஞ்சு அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம டெசா நம்ம எனிஃபரை கூப்பிட்டு நீ இந்த மாதிரியே உன்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாமலே சுத்திட்டு இருந்தினா அது எப்ப வேணாலும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆபத்தா மாறலாம், அதனால நீ அதை சீக்கிரமாவே கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கள வான் பண்ற மாதிரியே சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து தெரிஞ்சு முழிச்சு பாக்குறாரு. அவரு ஒரு எல்ஃப் தான் அந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்து கட்டி போட்டிருக்கோம், அது அவங்களை எதுக்காக இங்க தூக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லாம அவங்க ரெண்டு பேரையும் போட்டு சமாடி அடிக்குது. அடுத்து கொஞ்ச நேரத்துல அங்க ஃபிளவண்டர் அப்படிங்கிற ஒரு எல்ஃப் கிங் வராரு. உண்மையை சொல்லணும்னா இவரு கிங் கிடையாது, கிங்கா இருந்தவர்னு சொல்லலாம். நம்ம ஹீரோ அவங்க கிட்ட நீ எதுக்காக மனுஷங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த எல்ஃப் ஒரு காலத்துல நாங்க தான் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம், அதுக்கப்புறமா தான் மனுஷங்க இங்க வந்தாங்க, அவங்க எல்லாரும் எங்களை விட பவர்ஃபுல்லானவங்க இல்ல அப்படின்னா கூட காலப்போக்கில் அவங்கள சில பேர் சார்ஸ் அப்படிங்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த ஃபோர்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அவங்களோட அந்த பவரை யூஸ் பண்ணி எங்க மக்கள் எல்லாரையும் கொத்து கொத்தா சாகடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு மீதி இருக்கிற கொஞ்சம் பேர் இந்த இடத்துல பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க இப்ப எங்களை கொல்றதுக்கு இங்கேயும் ஆள் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தப்புக்கு அவங்க நிச்சயமா பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். உடனே நம்ம ஹீரோ மனுஷங்களுக்கு உங்களை பிடிக்காமனும் அவங்க உங்களை கொல்ல சொல்லி என்னை இங்க அனுப்பி வைக்கல, நீங்க அவங்களோட சாப்பாடை திருட நினைக்கிறதுனாலதான் அவங்க உங்களை கொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே நம்ம ஃபிளவண்டர் நாங்க ரொம்ப வருஷமா இந்த மலைக்கு மேலதான் பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம், நாங்க கீழே போனாலே மக்கள் எங்களை கொன்னு அவங்க நிலத்துல புதைச்சி எங்களை உரமா மாத்திடுவாங்க, அதனாலதான் நாங்க கீழே போகாம எங்களுக்கு தேவையான சாப்பாடை மட்டும் அப்பப்ப அவங்க கிட்ட இருந்து திருடி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ நீங்க இந்த மாதிரி வாழ்றதுல அர்த்தமே இல்ல, உங்களுக்கு மனுஷங்களால உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி பயமா இருந்துச்சுன்னா நீங்க இந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான சிவிலைசேஷனை உருவாக்கிட்டு சந்தோஷமா வாழலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த எல்ஃப் லேடி நம்ம இவ்வளவு நேரம் மனுஷங்க கூட பேசிட்டு இருந்ததே நமக்கு ஆபத்து, நீ மட்டும் அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டினா அவங்க கீழே போய் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து நம்ம இனத்தையே அழிச்சிருவாங்க, அதனால நீ உடனே அவங்கள கொன்னுடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுது. உடனே நம்ம ஹீரோ நான் ஒன்னும் மனுஷன் கிடையாது, நான் ஒரு விச்சர், நான் உன்னோட இனத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கேன், உனக்கு இப்பயும் என் மேல நம்பிக்கை இல்லனா நீ தாராளமா நான் கொலை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப அங்க இருந்த அந்த ஆடு மனுஷனும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றான். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நம்ம ஃபிளவண்டருக்கு இப்ப நம்ம ஹீரோவை கொலை பண்றதா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமா இருக்கு. அவன் கத்தி எடுத்துட்டு அவரை கொலை பண்ற மாதிரியே அப்படியே அவர் கிட்ட வந்ததோட அப்படியே கட் பண்ணான். நம்ம எனிஃபர் நம்ம இஸ்டர் கிட்ட நீ அன்னைக்கு அந்த போர்ட்டலை ஓபன் பண்ணல, அது நீ எப்படி ஓபன் பண்ண அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம எஸ்டர் அது ரொம்பவே ரகசியமான ஒரு விஷயம், அதை என்னால உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவங்க டக்குன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நீயும் நம்பலையா, என்ன யாருமே நம்ப மாட்டாங்க, இதனாலதான் எனக்கு வாழவே பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு செத்துலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க அழுவுறத பார்த்து நம்ம எஸ்டரும் ஃபீல் ஆயிடுறாரு. அவரு இதுக்காக ஏன் அழுவலாம் சீட்டை, நானே உனக்கு நான் அதை எப்படி பண்ண அப்படிங்கறத சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவரு அந்த பூ எடுத்துட்டு வந்து இது ரொம்பவே ஒரு ரேரான பூ, இது நம்ம எல்டர்ஸோட ரத்தம் பட்ட இடத்துல மட்டும்தான் வளரும், நீ வேணா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த பூவை கொடுத்து அதுக்கான மந்திரத்தையும் அவர் சொல்லி தராரு. நம்ம எனிஃபரும் அதை ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அவங்களோட மொதல் ட்ரையிலேயே அந்த போர்ட்டல் டக்குன்னு ஓபன் ஆயிடுது. அவரால் இதை நம்பவே முடியல, உன்னால இதை எப்படி மொதல் ட்ரையிலே செய்ய முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமா சாக்காயிடுறாரு. அவரு அவங்களை நம்பி அந்த ரகசியத்தை அவங்க கிட்ட சொன்னதுனால நம்ம
ஜெனிஃபரும் இப்போ அவங்களோட ரகசியத்தை அவர்கிட்ட சொல்றாங்க. அது என்ன ரகசியம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஜெனிஃபரோட உண்மையான அப்பா ஒரு எல்ஃப், அவரோட ஜீனால பாதிக்கப்பட்டதுனால தான் நம்ம ஜெனிஃபர் இப்போ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உருவத்தோட இருக்காங்க அப்படிங்கிறதா. அது நம்ம ஜெனிஃபர் இப்போ நம்ம ஈஸ்டரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. அவங்க அவர் கூட பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவரை கிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இவ்வளோ நேரம் இங்கே நடந்த எல்லாமே ஒரு நாடகம் தான் அப்படிங்கிறது நமக்கு லேட்டாக தான் தெரிய வருது. நம்ம ஜெனிஃபர் நம்ம ஈஸ்டர் கிட்ட இருந்த அந்த மேஜிக் பூவை வாங்கிட்டு வந்து நம்ம டிசா கிட்ட கொடுக்கறதுக்காக தான் இந்த அளவுக்கு நாடகம் ஆடிப்பாங்க. நம்ம டிசா தான் ஜெனிஃபர் அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்ததை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்காக நம்ம ஈஸ்டர் ஏமாந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அவரும் பொறுக்கி போய் தான், அவரு நம்ம ஸ்டிக்கபோரோட ஸ்பை அப்படின்னு கூட சொல்லலாம். அவரு இப்போ நம்ம ஸ்டிக்கபோர் கிட்ட ஜெனிஃபரோட அப்பா ஒரு எல்ஃப் அப்படிங்கிற விஷயத்தை போட்டு கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம சிரி பதுங்கியிருந்த இடத்துலையும் நெல்ஃப் கார்ட்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. அப்போ சரியான நேரத்தில் நம்ம சிரிக்கு இதுக்கு முன்னாடி அவங்க காட்டில் இருக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பையன் மறுபடியும் இங்கே வந்து அவங்கள காப்பாற்றி இந்த இடத்த விட்டு வெளியே கூப்பிட்டு போயிடறான். அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா நம்ம சிரி அங்கிருந்து ஒரு ஆற்றுல தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ அந்த பையனும் அவன் தலையில் இருந்த தொப்பியை கழட்டுறான். அவன் காற்ற பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சிரிக்கு அந்த பையன் ஒரு எல்ஃப் அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. அவங்க அவங்கள காப்பாத்தினதுக்காக அந்த பையனுக்கு டேங்க் சொல்றாங்க. அந்த பையனுக்கு இப்பதான் இவங்க மேல நம்பிக்கை வருது. அவன் இப்பதான் அவனோட பேரையே அவங்க கிட்ட சொல்றான். அவன் பேரு டாரா. நம்ம சிரியும் இப்பதான் அவங்களோட பேரை அந்த பையன் கிட்ட சொல்றாங்க. இப்ப நம்ம ஜெனிஃபரோட கதை வருது. நம்ம டெசா நம்ம ஜெனிஃபர் அவங்களுக்கு க்ளோஸ் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறத அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அவங்க கண்ணு முன்னாடியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ ஒரு ஈலா மாத்தி அவங்கள வச்சே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ தண்ணிக்குள்ள தள்ளி விட சொல்றாங்க. அவங்களும் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எந்த காரணமும் கேட்காம அவங்க சொன்னதை அப்படியே செய்யறாங்க. அப்படியே எபிசோட் டூ முடியுது. நம்ம சிரிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிற அந்த பையன் யாரு, அவன் எப்படி அவங்களுக்கு பிரச்சனை வரும் போதெல்லாம் கரெக்டான நேரத்துல அங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான், நம்ம ஸ்டிக்கோபர் எதுக்காக ஈஸ்டரை யூஸ் பண்ணி ஜெனிஃபரை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு, அவருக்கு அவங்க மூலியமா என்ன காரியம் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் நாம அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.